எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ மறுபடியும் வீடியோ போட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன சர்க்கியூட் எடுத்து வந்திருக்கேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஆர் டிடெக்டர். ஸோ ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட். இது எப்பொழுதும் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டினோ பேஸ் தான். ஸோ ஒரு ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கோம், அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது, ஒரு எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இதுதான் பேசிக்கான ஃபங்க்ஷன் தான். ஸோ பேசிக்காக என்ன தேவையோ அது மட்டும் இருக்குது. எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் நிறையா எல்லாம் போடல. ஏன்னா நமக்கு தேவைங்கிறது இது எப்போ உண்மை நிறையா தேவைப்படும் அப்படின்னா ப்ராப்பர் டிசைனிங். ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் லெவல் தான். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் பேசிக்காக ப்ராஜெக்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, என்னென்ன தேவை சிமுலேஷனில் நீங்கள் என்னென்ன தேவைங்கிறது கொண்டு வந்துட்டிங்கனாலே அடுத்த லெவலில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக போகும்போது மட்டும்தான் ஸோ ஃபர்தராக என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய காமன் யூஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிக்கலாக கொண்டு போக மட்டும்தான் அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோமோ அதுக்கான சொல்யூஷனை நம்ம ரெடி பண்ணோம். ஸோ இன்ஜினியரிங்கிறது எப்படின்னா, ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணிட்டு அதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எவால்யூஷன் பண்ணிட்டே போகிறோம். அந்த எவால்யூஷன் முடியும் போது ஃபைனலாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துடும், ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு வெளில வரும். ஸோ பேசிக்காக இன்ஜினியரிங்கிறது இதுதான். ஸோ அதில் தான் நம்ம பேசிக்காக எடுத்துருக்குது இந்த சர்க்கியூட்டை. ஒரு சர்க்கியூட் ஐடியாவை எப்படி நம்ம திங்க் பண்ணியிருப்போம், அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதான் இந்த சிமுலேட்டரோட வேலையும். ஏன் சிமுலேஷன்னா, சிமுலேஷன் ஈஸி டு வே. ஒரு ஈஸியாக நீங்கள் ஒரு இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றா டைம் சேவிங், பயங்கரமாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் ஒரு ஐடியா வந்து ஈஸியாக டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன அவுட்புட் வருங்கிறது தெரியாது. ஸோ ஆர்டினோவில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிடுவீங்க, கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ அதை லோட் பண்ணி ஒரு பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ப்ராஜெக்டாக நீங்கள் அவுட்புட் ஒரு ப்ராடக்டாக பார்க்கும்போது அதோட ஃபீலே வேறு லெவல். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியாக பண்ணும்போது நிறைய டைம் எடுக்கும். ஸோ குயிக்காக உங்களுக்கு முடிக்கணும், அந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது ஒரு சிமுலேட்டர் வேணும். ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை லோட் பண்ணுறீங்க, சிம்பிளாக அதை அவுட்புட் கொடுத்துரும். எவ்ரி திங் எல்லா செகண்டும் பண்ணுறோம். பட் ஆனால் ரொம்ப டைம் ஈஸியாக